ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவா ப்ராடக்ட்னா நீங்கள் இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பவர் பேங்க்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த வந்து பவர் பேங்க் கிடையாது, இது வந்து ஒரு டேப்லெட் மாரி இருக்குதுல்ல, டேப்லெட் ஃபேன் இது. அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஹேண்ட் ஃபேன் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன், இது பாருங்கள் இந்த யூசர் கைடு. ஆனால் உங்களுக்கு தெரியுமானு தெரியல, நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ எடுத்து கிளிக் போட்டு போடுறேன். ஸோ வந்து இது வந்து 2000 mAh பேட்டரியோட ஒரு பவர் பேங்க் அண்ட் வித் ஃபேன், அதாவது ஹேண்ட் ஃபேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது நிறையா நீங்கள் வெளியே போகிறதுக்கு நிறையா பார்க்குறீங்கன்னா ஹேண்ட் ஃபேன் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இவங்க பார்த்துங்க, இது வந்து போர்ட்டபிள் ஃபேன், அதாவது ஹேண்டி ஃபேன், ஹேண்டி ஃபேன் வித் பவர் பேங்க் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் இருக்குது, பவர் பட்டனில் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் ஓடும், அது வந்து டபுள் ஹை ஸ்பீடு இருக்கும். ஸோ வந்து இது சூப்பராக இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. இது வந்து நான் ஒரு 1 month நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நல்லா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகக்குள்ள உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா இதில் பாருங்கள் டைப் சி அண்ட் டைப் ஏ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது டைப் சியில் வந்து நீங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம், டைப் ஏ டு டைப் சி, அதாவது டைப் ஏ டு டைப் ஏ, அதாவது நீங்கள் வந்து ஃபோனில் சார்ஜ் பண்ணணும்னா யூஎஸ்பி மூலமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது 2000 mAh பேட்டரி இருக்குது. 2000 mAh பேட்டரினா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-30% உங்களுக்கு வந்து பேட்டரி கண்டிப்பாக ஏறும். ஸோ அதை வச்சு நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 hours நீங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி திடீர்னு சார்ஜ் இல்லைனா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கு போடுறேன், நீங்களும் வாங்கிங்க. சூப்பராக இருக்குது இந்த ஃபேனு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா வந்து நம்மளுக்கு நல்லா காற்று வரலன்னா இது வந்து பாருங்கள் ஜாலியாக இருக்கும், இதை பாருங்கள். ஆனால் கையை வச்சா சென்சாரு, கையை வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், பாருங்கள் டப்புன்னு ஆஃப் ஆகிடும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. பட் ஆனால் இது வந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேனு கூட அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கையை கூட கிளியர் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து இதுதான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்தேன். அதேமாரி இதில் ஒரு A2C டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க, அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு. நம்ம அடாப்டரை வந்து மெயின் அடாப்டர் வந்து நம்ம ஃபோன் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக சும்மா உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் என்ன நம்ம ப்ராடக்ட்லாம் வச்சுக்கணும்னா அது வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் டெக்னிக்கலும் வரும் நல்லையா, பிகாஸ் நான் ஐம் டெக்னிக்கல் லவ்வரு. ஸோ வந்து டெக்னிக்கலை வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுட்டு பிளாகோட எனக்கு டெக்னிக்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து டெக்னிக்கலில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக ஒரு வீக்லி ஒரு 2-3 days, அதாவது 2-3 videos வந்து டெக்னிக்கல் கண்டிப்பாக வரும் என் சைட்லேருந்து, கண்டிப்பாக டெக்னிக்கல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ முடிச்சாச்சு. அதேமாரி முன்னாடி ஒரு ஜாப் வெப்சைட் போட்டால் அதுவும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுமாரி நாங்கள் வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு காத்துட்டு இருக்கோம். சத்யவிலாஸ் வந்து திரும்பி உயிர் பிழிச்சு வந்து விட்டது. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெறித்தனமாக இறங்கி வேலை செய்ய போகிறோம், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி அவங்களும் பை பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? பாய் கைஸ்.